புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க ஒரு காணொலி. அயல்நாடு அமெரிக்கா, அயல்நாடு சென்று தாயகம் திரும்பிய நம்ம ஆழாக்கண்ணன் வந்தார் இல்லைங்களா, அதே போல தாயகம் திரும்பிய நம்ம ஆழாக்கண்ணனுக்கு கொடுத்த வரவேற்பை குறித்து நேற்று தினம் நம்ம ஒரு காணொலி விவரமா போட்டிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கலன்னா மேல காட்டில் கொடுக்குறோம் பாருங்க. அந்த காணொலியோட தொடர்ச்சியாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏனென்றால் அண்ணா அமெரிக்காவில் பண்ண அலப்பறைகள் இருக்கு இல்லைங்களா, அது எக்கச்சக்கம். அது எல்லாத்தையும் ஒரே காணொலி சொல்ல முடியாது இல்லைங்களா. ஒரு நாள் போதுமா? ஏன்னா நம்ம ஆழாக்கு மலை அண்ணன் எப்படி உள்ளூர்ல மைக்கு இருக்கிற இடத்துலாம் போயிட்டு எப்படி என்ன மாதிரி உண்மையை பேசுறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறோம், அதே மாதிரி அயல் நாடுக்கு சென்றோம் அவர் இந்த மைக்குக்கு முன்னாடி நின்று வந்து உண்மை பேசுற விஷயத்த விடுறதில்ல. அதுக்கு காரணம் அவர் கிடையாது, அவருக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோ வாமிட்டிங் போபியா பண்ற வேலை. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. அமெரிக்கா, ஆழாக்கு மலை டு அமெரிக்கா. நம்ம ஆழாக்கு மலை அண்ணன் அமெரிக்கால போய் என்னென்ன பேசினுக்காரு அப்படின்ற ஒரு வீடியோ ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. உள்ளூர்ல எப்படி ஆழாக்கு மலை அண்ணன் எங்கெங்கெல்லாம் மைக் இருக்குதோ அங்கெல்லாம் போய் நின்று பேசினுக்காரோ, அதே மாதிரி அமெரிக்கால போன இடத்துலயும் எல்லா கிட்டும் அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, அப்பா எங்க இங்கெல்லாம் மைக் எல்லாம் ஃப்ரீயா இருக்குதோ அந்த ஃப்ரீயாகிற மைக்கை வந்து ஃப்ரீயா விடாதீங்க, அதே போல மைக் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ என்ன கூப்பிடுங்க, ஃப்ரீயாகிற மைக்கை வந்து நான் ஃபில்அப் பண்ணிடுறேன், ஏன்னா எங்களுக்கு வந்து மைக்ரோ வாமிட்டிங் போஃபியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் பொருளுக்கு. அதனால பாருங்க, அங்க எந்த கூட்டம் போட்டாலும் அண்ணனை வந்து தவறாம பேச வச்சிருக்காங்க. அதை போல பேசின ஒரு கூட்டத்தில் அண்ணன் பேசின பேச்சு இருக்கு இல்லைங்களா. அப்படி வந்த வீடியோல ஒரு வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ. அதாவது அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் போயிட்டு அண்ணன் ஏதோ பேசியிருக்காரு. இந்தியாவில் 900 மாவட்டம் இருக்கு, இந்தியாவில் 900 மாவட்டம் இருக்கு. மாவட்டங்கள், இந்தியா முழுவதும் உள்ள மாவட்டங்களோட எண்ணிக்கை தான் அண்ணன் சொல்றாரு. 900 மாவட்டங்கள் இருக்கான். அந்த 900 மாவட்டத்தில் இருந்து 100 மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்களை பட்டியல் எடுத்து நித்தி ஆயோக் வந்து வளர்ச்சி திட்ட பணிகளை வந்து தொடங்கினாங்களாம். இந்த 900 மாவட்டங்கள் இந்தியாவில் இருந்தாலும் அதுல கிட்டத்தட்ட 100 மாவட்டங்கள் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் பண்ணி, அதே போல நித்தி ஆயோக் வளர்ச்சி இல்லாத மாவட்டம் 100 மாவட்டங்களை லிஸ்ட் பண்ண அந்த லிஸ்ட்ல 2 மாவட்டம் தமிழ்நாடு இருக்குன்னு. அது தமிழகத்துல 2 மாவட்டங்கள், தமிழகத்துல 2 மாவட்டத்தை அதை கொண்டு வந்து அதுக்கு தனியா ஒரு கவனம் கொடுத்து தனியா ஒரு ஃபண்டிங் கொடுத்து, இதை போல நம்ம அண்ணன் இங்கிருந்தே புள்ளி விவரத்தை ஃபிங்கர் டிப்ஸ்ல கொண்டு போனாரு. அதே போல கொண்டு போன ஃபிங்கர் டிப்ஸ் புள்ளி விவரங்களை அந்த கூட்டத்துல அள்ளி தெளிச்சாரு. அதனுடைய இண்டிகேட்டர்ஸ் இப்ப கடைசியா வரக்கூடிய நிட்டி ஆயோகனுடைய சர்வே, மால்நியூட்ரிஷன் ரேட் தப்பு கிடையாது. ஃபிங்கர் டிப்ஸ்ல கொண்டு போன புள்ளி விவரத்தை அள்ளி அள்ளி தெளிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அதே போல அள்ளி தெளிக்கிற அந்த புள்ளி விவரங்கள் சரியா இருக்கா? நம்ம பேசுற எண்ணிக்கைகள் எல்லாம் கரெக்ட் தானா? அந்த எண்ணிக்கைக்குள்ள சொன்ன அந்த எண்ணிக்கைகள் எல்லாமே சரியானதுதானா? ஏன்னா எதுக்கு சொல்றோம்னா, இந்தியா முழுவதும் உள்ள மாவட்டங்களோட எண்ணிக்கை மொத்தம் 900, அதாவது 900 அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. இந்தியாவில் 900 மாவட்டம் இருக்கு. ஆனா பாருங்க, இந்தியா முழுவதும் உள்ள ஒட்டுமொத்தமான மாவட்டங்களோட எண்ணிக்கையே மொத்தமே 768 தான். ஏதோ 800 ரவுண்டா இருந்திருந்தா 8 நம்பருக்கு பதில் 9 மாறி போச்சுப்பா. 800 சொல்றதுக்கு பதில் 900 சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாருங்க, 768 மாவட்டம் தான் இந்தியா முழுக்கவே இருக்கு, 900ன்றாரு. யாரால முடியும்? பிரம்மாதமான விஷயம். சரி, இந்த மாவட்டங்களோட எண்ணிக்கை இருக்கட்டும். இப்போ அதே போல 900 மாவட்டங்கள், அண்ணனோட கணக்கு பிரகாரம் 900 மாவட்டங்கள்ல இருந்து 100 மாவட்டங்களோட பட்டியலை, மாவட்டங்களோட பட்டியலை லிஸ்ட் எடுத்து, வளர்ச்சி இல்லாத 100 மாவட்டங்களோட லிஸ்ட் எடுத்து நித்தி ஆயோக் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. இந்தியாவுடைய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லக்கூடிய தி வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தி 900 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, அதே போல நித்தி ஆயோக் 100 வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த லிஸ்டுக்குள்ள தமிழ்நாடு 2 மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லும்போது, ஆனா பாக்கி இருக்கிற 98 வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள் எங்க இருக்கு? ஏன்னா தமிழ்நாடை ஏதாவது ஒரு விஷயத்தில் கேவலப்படுத்தணும்னு சொன்னால் முன்னாடி நம்ம தான் வந்து நிற்போம். அதே போல் தமிழ்நாடை கேவலப்படுத்துகிற விஷயம் ஏதாவது நம்ம கை கிடச்சிதே, லட்டையும் அல்வாமி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி. உள்ளூரில் மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் போனால் கூட தமிழ்நாட்டை எந்த வகையிலலாம் கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கேவலப்படுத்தி பேசுறதுல முன்னாடி நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிறது நம்ம மைக்ரோ வாமிட்டிங் போஃபியாவுக்கு சொந்தமான நம்ம அண்ணன். அதே போல 100 மாவட்டங்களில் 2 மாவட்டங்கள் தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, பாக்கி 98 மாவட்டங்கள் வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள் எங்க இருக்கு? அதே போல வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கு? அதே போல வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள் அடங்கிய அந்த மாநிலத்தில் ஆட்சி யார் இருக்காங்க? இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களா? பேச மாப்பி மத்திய பிரதேசம் 8, ஊபி உத்தரப்பிரதேசம் 8, குஜராத் 2, ஜார்க்கண்ட் 19, ராஜஸ்தான் 5, சத்தீஸ்கர் 10, பீகார் 13. இதை போல வளர்ச்சி இல்லாத 100 மாவட்டங்களோட பட்டியலை ஒட்டு மொத்தமாக எடுத்தா
வட மாநிலங்களில் உள்ள மாநிலத்தோட மாவட்டங்கள் தான் குவிஞ்சிருக்குது. கடைசியில் உப்பால் தான் கதறி கொடுத்தாங்க. ஆனால் தென் மாநிலங்கள் பக்கம் அஞ்சு மாநிலம் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டு, ஆந்திரா மூணு, தெலுங்கானா மூணு, கேரளா ஒன்று, கர்நாடகா ரெண்டு. ஒட்டுமொத்தமாகவே அஞ்சு மாநிலங்களோட மாவட்டங்களை கணக்கு போட்டால் கூட ஒரு 11 மாவட்டங்கள் தான் மொத்தமாகவே வரும். அந்த 100 மாவட்டத்தோட அண்ணன் சொன்ன அந்த நித்தி ஆயோக் லிஸ்ட் பண்ணாங்க, 100 மாவட்டத்தில் அஞ்சு மாநிலத்தோட மாவட்டங்கள் மொத்தமே 11 தான். ஆனால் பாக்கி இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டங்கள் எல்லாமே, வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள் எல்லாமே இவங்க ஆட்சி பண்ணுற வட மாநிலங்கள் தான். இந்தியாவிலே ரெண்டு அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க. ஒன்று ஐயா மோடிஜி, ஒன்று அமித்ஷா. ஞாபகம் வச்சுக்க, அவனை கரு அறுத்துருவாங்க ஜாக்கிரதை. இதை போல விவரமாக டீட்டெயிலெல்லாம் நீங்கள் பேசிருக்கணும். வளர்ச்சி இல்லாத மாவட்டங்களை நித்தி ஆயோக் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதே போல வளர்ச்சி இல்லாத மாவட்டத்தை லிஸ்ட் பண்ண அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற மாவட்டங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கு, அந்த வளர்ச்சி இல்லாத மாவட்டங்களோட மாநிலத்தை எந்த கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விவரத்தை நீங்கள் பேசிருக்கணுமே. அதை ஒத்துக்கோங்க. நித்தி ஆயோக் வெளியிட்ட 100 வளர்ச்சி இல்லாத மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாகவே எல்லாமே எங்க கட்சி ஆட்சி பண்ற மாவட்டங்களோட வளர்ச்சி தான் பின்தங்கி இருக்கு அப்படின்ட்டு பேசுங்க. வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள் தப்பு தப்பா புள்ளி விவரத்தை உளறிட்டு 70 வருஷமா இதெல்லாம் இந்த மாவட்டங்கள்லாம் முன்னுக்கு கொண்டு வரணும் எந்த ஒரு பிரதமர் நினைச்சே பார்க்கலாம். இதை போல 70 ஆண்டுகள்ல யாருமே நினைக்காத ஒரு நினைப்ப ஜி தான் நினைச்சிருக்காராம். 70 ஆண்டுகளாக எந்த ஒரு பிரதமருமே இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தது கிடையாது. அதை குறித்து அவர் பேசாது. ஆனா பாருங்க, இவர் பேசுற புள்ளி விபரத்தை உண்மை நம்பி கை தட்டுறாங்க சார். பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை போல யார் யாரெல்லாம் கை தட்டினாங்களோ, அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கினாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்தியா முழுதும் உள்ள மாவட்டங்களோட எண்ணிக்கை 900 அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இன்னைக்கு இருப்பாங்க. அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இருக்கும். ஆனா பாருங்க, இதை போல பேசின விஷயத்தை குறித்து எல்லாரும் கை தட்டுறாங்க. ஒரு சிலர் இவர் போனதுக்கு அப்புறம் கூகுளை தட்டி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்னப்பா இது, மாவட்டங்களோட எண்ணிக்கையே தப்பு தப்பா சொல்றாரே, இவங்க கட்சி ஆட்சி பண்ணுகிற மாவட்டங்கள் தான் ஒட்டுமொத்தமா பின்தங்கி இருக்கே அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் கூகுளை தட்டி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் ரெண்டாவது தடவை அமெரிக்காவுக்கு வந்து இதை போல பேசினார்னா இப்போ கூகுளை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை போல தப்பு தப்பா நம்ம பேசுற அண்ணனை தட்டி புளிங்கிடாயோ, தானா வர விஷயத்த தட்டி வர வைக்கிறது நல்லது. இவ புரியுதுங்களா எதுக்காக மைக்ரோ வாமிட்டிங் போஃபியா அண்ணன் பாதிச்சிருக்குன்ட்டு? இதே போல மைக்ரோ வாமிட்டிங் போஃபியா பாதிச்சவங்க எல்லாருமே ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்த சரியா பேச மாட்டாங்க. அந்த மைக்குக்கு முன்னாடி வந்து நின்னோடன நம்ம என்ன பேசணும்னு தெரியாமையே அந்த மைக்குக்கு முன்னாடி வந்து நின்னு இதுல வேற பாருங்க, எங்க போனாலும் தமிழை வளர்ப்போம், தமிழ்நாட்டை தாங்கி பிடிப்போம், ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கு நாங்க தான் துணையா நிற்போம் அப்படின்ற வசனம் பேசுறாங்க இல்லைங்களா. இந்த வசனம் பேசுறது கூட தப்பு கிடையாதுங்க. தமிழை பயிற்று மொழியாக்குவதில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. மத்திய கல்வி நிறுவனங்களை குறித்து கேள்வி கேட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழை பயிற்று மொழியாக்குறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனா அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அடி விழும், கருத்தியல் ரீதியாங்க. அடின்னா உடனே எங்க அடிக்கிட்ட போயிடுறீங்க. கருத்தியல் ரீதியாக எதிர அடி உங்களுக்கு தான் விழும். ஏன் தெரியுங்களா? கேந்திரிய வித்யாலயா பள்ளி, மற்ற மாநிலங்கள் விடுங்க, தமிழ்நாட்டில் இயங்குகிற கேந்திரிய வித்யாலயோட பள்ளிகளோட பட்டியலை எடுத்து அந்த பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியரோட பட்டியல் எடுத்தாங்க. சாதாரணமாக இருக்குல்ல, ஆட்சியை மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அந்த கேந்திரிய வித்யாலயோட பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களோட பட்டியலை வந்து லிஸ்ட் எடுத்தாங்க. அதில் என்னென்ன ஆசிரியர்கள் இருக்காங்க தெரியுங்களா? ஹிந்தி மொழிக்காக 109 ஆசிரியர்கள், சமஸ்கிருத மொழிக்காக 53 ஆசிரியர்கள், கூட்டு கேச்சு ஒட்டுமொத்தமாக தமிழுக்கு இருக்கிற ஆசிரியர்கள் எவ்வளோ தெரியுங்களா? 111 கிடையாது, 3 கிடையாது, 0. சுத்தமாக சொல்லணும்னா நானும் இன்னும் சுத்தமாக சொல்லணும்னா கோவிந்தா 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 கோவிந்தா. ஆனால் பாருங்க, தமிழ்நாட்டில் இயங்குகிற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் இருக்கிற டீச்சர்ஸ் ஆசிரியர்களோட பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்காக ஒருத்தர் கூட கிடையாது. கடைசியில் உப்பால் தான் கதறி கொடுத்தாங்க. இதே போல ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த பள்ளிகளில் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கற்றுக் கொடுக்கறது தான் குவிச்சு வச்சிருக்காங்க ஆசிரியர்களை. யாரால முடியும், பிரம்மாதமான விஷயம். ஆனா பாருங்க, தமிழை வந்து ஏன் பயிற்று மொழி ஆக்குறதுலன்ட்டு இவங்க அவங்கள கேட்குறாங்க. இந்தியாவிலே ரெண்டு அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க. ஒன்று ஐயா மோடிஜி, ஒன்று அமித்ஷா. ஞாபகம் வச்சுக்க, அவனை கரு அறுத்துருவாங்க ஜாக்கிரதை.
என்ன அண்ணன் தாயகம் திரும்பிய நம்ம ஆழாக்கு மலை அண்ணனோட வரவேற்பு அலப்பறைகள் குறித்த வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த வீடியோல நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னங்க இது? டொனால்டு ட்ரம்ப்ன்ற யூஎஸ் பிரசிடண்ட், அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிக குறைவான நேரம் தூங்கினார். காலையில் 2 மணிக்கு ட்விட்டர்ல மெசேஜ் போடுவாரு, 3:30 மணிக்கு மெசேஜ் போடுவாரு. அவர் இப்ப பதவியில இல்லையே, பைடன் தான் இருக்காரு, அதை கூட தப்பா மாத்தி சொல்றாரு அப்படின்ட்டு. அவர் எப்படி மாத்தி சொல்லாம இருப்பாரு? எப்படி மாத்தி சொல்லாம இருப்பாரு? அவர் தான் மைக்ரோ வாமிட்டிங் போஃபியா மூலமாக பாதிக்கப்பட்டவராச்சே. அதே போல ஒரு போஃபியா மூலமாக பாதிக்கப்பட்டவருக்கு கரண்ட் பிரசிடென்ட் யாரு, எக்ஸ் பிரசிடென்ட் யாரு, பதவியில இருக்கிறவங்க யாரு, பதவியில இல்லாதவங்க யாருன்னு தெரியாது. அதை போல தெரியாம போன வாய்ப்பு இல்லாம காரணத்தினால்தான் பைடன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ட்ரம்ப்னு சொல்லிட்டாரு. இந்த அண்ணாமலையை போல் ஒரு பேச்சு திறமை, சொந்த பேச்சு திறமை நான் பார்த்ததில்லை. இப்போ அந்த கட்சியோட மாநில தலைவர் நம்ம ஆழாக்கு மலையான மூட்டை கட்டுற பொயிலாம் கூட ஒரு ஓரமாக கட்டி வைப்போம். இப்போ ஒரு கட்சின்னு இருந்தா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக பொய் சொல்லுவாங்க கட்சிக்காக. ஆனா பாருங்க, ஒட்டுமொத்த கட்சியுமா பொய்யா இருக்கான், ஒட்டுமொத்தமா அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இப்படியா பொய் சொல்லுவாங்க? உதாரணத்துக்கு தமிழக அரசு வள்ளலார் விழா கொண்டாடும் போது தமிழக அரசு வச்ச வள்ளலார் படத்துல திருநீர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க இல்லீங்களா? முதலமைச்சர் வள்ளலார் விழாவில் வள்ளலாரோட படத்துக்கு திருநீர் இல்லாமல் இருக்கிறது, இட் இஸ் ஆன்டி ஹிந்து ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். இதை குறித்து நம்மளும் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். தமிழக அரசு மட்டும் கிடையாது, யார் யார் வெளியிட்ட வள்ளலார் படத்துல எல்லாம் திருநீர் இல்ல அப்படின்ட்டு. அந்த திருநீர் விஷயத்தை குறித்து இவங்க கட்சியை சேர்ந்த நம்ம அண்ணன் வரவேற்பு அலப்பறையில பக்கத்துல இருந்தார் இல்லீங்களா? அண்ணன் பக்கத்திலேயே திருச்சி சூர்யா, திருச்சி சூர்யா அவர் பேரு, அவர் பேரை பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ அவர் ஊர் பேரை சேர்த்து திருச்சி சூர்யான்னு வச்சுட்டாங்க. எதுக்காக அந்த பேர் அவருக்கு அடைமொழியா வந்துச்சுட்டு இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து ராஜ்பவன்ல இருந்து போட்ட போட்டோ. தமிழக அரசு வச்ச வள்ளலார் படத்துல மட்டும் கிடையாதுங்க, ஆளுநர் ஒரு பதிவு போட்டுக்காரு பாருங்க. அந்த ஆளுநர் பதிவிட்ட அந்த வள்ளலார் படத்துல கூட திருநீர் இல்லன்னு கேக்குறாரு. ஆளுநர் போட்ட போட்டோ படம் இருக்கா? ஏங்க அது ஆளுநர் வெளியில்லைங்க, அவங்க ஆபீஸ் யாரோ போட்டாங்க. திருச்சி சூர்யா சொல்ற விஷயத்தை வச்சு பார்க்கும் போது ஆளுநர் அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு பதிவு வந்தாலும் அதுக்கும் ஆளுநருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. நாங்க சொல்ல திருச்சி சூர்யா சொல்றாரு சார், ஆளுநர் போடுறது இல்ல, அவரு போடுறது கிடையாது. நீங்க இன்னொன்னு தெரியுமா? இதே போல அந்த படத்துக்கு சப்பக்கட்டு கட்டணும்னு அந்த ஆங்கர் சொல்றாரு பாருங்க. சரி இதை விடுங்க, உங்க கட்சி மாநில தலைவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, அந்த பதிவுல கூட திருநீர் இல்லைன்றாரு. இந்த போட்டோ யார் போட்டா தெரியுமா? அப்பவும் திருநீர் இருக்கான். வடிவேல ஒரு காமெடில சொல்லுவாரு, கடவுள் யார் யார் கண்ணுக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த காமெடியை ஃபாலோ பண்ணி தான் யார் கண்ணுக்குமே தெரியாத திருநீர் அண்ணன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு சொல்றாரு. பொழுது உண்மையிலே இருக்கு சார், எங்க உங்களுக்கு மட்டும் தெரியுதா? அதே போல திருநீர் இல்ல, திருநீர் இல்லைன்னு சொல்லி அந்த ஆங்கர் அழுத்தி ஏற்றி கேட்க கேட்க அப்படியே பாருங்க வேற பக்கம் தவிடுவாரு. தமிழ்நாடு பிஜேபி சார்பா போட்டது. அப்ப பாத்தீங்களா, இவங்க கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க பாருங்க, அப்ப தமிழ்நாடு பிஜேபி போட்டா தப்பா தான் இருக்கும், அது ஆழாக்கண்ணம் போடல, தமிழ்நாடு பிஜேபி போட்டது. தமிழ்நாடு பிஜேபி சார்பா போட்டதா? இல்லங்க, தமிழ்நாடு பிஜேபி போடலங்க, உங்க மாநில தலைவரோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல இருந்தா வந்திருக்கு அப்படின்றாரு. அவரோட ப்ரொஃபைல போட்டது இங்க பாருங்க, கே அண்ணாமலை. இல்ல இதுக்கு மேல அழுத்தி அழுத்தி பேசும்போது என்ன பண்ண முடியும்? உலகதான் சப்பக்கட்டு கட முடியும். உடனே பாருங்க, நம்ம திருச்சி சூர்யா அண்ணன் திருச்சி சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? அது அட்மின் போட்டாருங்க. அப்ப அண்ணாமலை அவர் பண்ண தப்புன்னு சொல்லுங்க. அவர் அவர் ஆளு இல்ல, அவர் யுஎஸ்ல இருக்காரு, மேபி அவர் அட்மின் போட்டு. காலையில் உண்மைன்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நம்மளுக்கு தெரியாம வேணா இருக்கலாம், ஆனா கொஞ்சமாவது ஒரு நாளாவது பொய் பேசாம ஒரு நாளை ஓட்டுங்க அப்படின்ட்டு ட்ரைனிங் கொடுங்க. அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இருக்கும். சரி, இதை போல கட்டுகின்ற புழுகு மூட்டை நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, இதை போல கட்டி கட்டி உங்க ஆபீஸ்ல பத்திரமா வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த அடுத்த கட்சியில இருக்கிறவங்க மேடையில இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆனா பாருங்க, இந்த இந்துத்துவ அமைப்பு தலைவர்கள்
உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் அவங்கலாம். அவங்க மேடையில் பேசும்போது உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க, உங்க கட்சியில முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க, உங்க கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்கள், உங்க கட்சிக்கு யார் யார் ஓட்டு போடுவாங்க, உங்க கட்சியை யார் யாரெல்லாம் வளர்த்து விடுவாங்க அப்படின்ற ஒரு உண்மையை லிஸ்ட் அடிக்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதாக்குள்ள என்னாச்சு? ஊர்ல உள்ள முடிச்சவைக்கு ஒண்ணு மல்லமாரி, ரெண்டு திருட்டுப்பய, மூணு சீனா இருக்கிறவ, நாலு அடுத்தவன் சொத்த ஆட்டைய போடுறவ, அஞ்சு நிலா பகரிக்கிறவ, ஆறு அத்தனை ரவுடி போயிடும், ஏழு பாட்டு போட்டு கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதாவிட முக்கியமான பொறுப்பில வந்து விட்டார்கள் என்பதை முத்தப்பா போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா அவ்வளவுதானா இன்னும் இருக்குதா? பட்டியல் அடிக்கிறாரு. நீ பாதாட வந்திருக்கேன்னு நினைச்சேன், பாக்கும் போல கொடுக்க வந்திருக்கியா? இதை போல உத்தமர்களும் புண்ணியம் பண்ண புண்ணியவான்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்க கட்சியில இருக்காங்களா? உங்க கட்சி ஓட்டு போடுறாங்களா? உங்க கட்சியில தலைவர்கள் இருக்காங்களா? உங்க கட்சியில பதவியில் இருக்காங்களாமே? ஆனால் பாரதிய ஜனதாக்குள்ள என்னாச்சு? ஊர்ல உள்ள முடிச்சவைக்கு மல்லமாரி, திருட்டுப்பய, சீனா இருக்கிறவ, அடுத்தவன் சொத்த ஆட்டைய போடுறவ, நிலாபகரிக்கிறவ, அத்தனை ரவுடி போயிடும் போட்டு போட்டு கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதாவிட முக்கியமான பொறுப்பில வந்து விட்டார்கள் என்பதை முத்தப்பா போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை போல இருக்கிற பட்டியல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்டியல ஆழா கண்ண அமெரிக்காவுக்கு போயிட்டு 100 மாவட்டங்களோட பட்டியல கொடுத்தாங்க இல்லைங்களா? இதை போல பட்டியல்கள் நம்ம எந்த இடத்துல பட்டியல இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுங்க. ஏன்னா நம்ம தான் மைக்ரோ வாமிட்டிங் போபியாவில் பாதிக்கப்பட்டவங்களாச்சே, எங்க போனாலும் உழையிடுவோமே. இதே மாதிரி ஒரு உண்மையை நம்ம அண்ணன் கொடுத்த லிஸ்ட்ல நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்கன்ட்டு உடலுங்க. என்னடா பேசாம இருக்கிறேன், ஏதாவது பேசுடா. ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு தெரிஞ்சோ தெரியாமலே உங்க கட்சியில இருக்கிற ஒட்டு மொத்தமானவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை ஓப்பனா உங்கள மாதிரியே இன்னொரு மைக்ரோ வாமிட்டிங் போபியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு போபியா நண்பது அழகா போட்டு உடைச்சிட்டாரு. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாரி நான் என்றான், இங்கு நான் பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன். எங்கிருந்தோ வந்தான். அடுத்தடுத்து அவர் என்னென்ன அந்த மைக்ரோ வாமிட்டிங் போபியா மூலமாக அமெரிக்காவில் உளறிருக்காரு அப்படின்ற ஒரு உளறல் குறித்து காணொலி வந்துட்டே தான் இருக்கும். அந்த உலகெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். ஆனா பாருங்க, இதை போல அந்த வரவேற்பு கொடுக்கும் போது கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரே, குரு பூஜை எடுக்கின்றோம், விழாவாக எடுக்கின்றோம். ஏதோ குரு பூஜை பண்ண போறாங்களாம். குரு பூஜை விழா மிகப்பெரிய அளவில் நடக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கிறது, பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா குரு பூஜை நடத்த போறாங்களாம். தப்பு கிடையாது குரு பூஜை நடத்தது. ஆனா குரு பூஜை நடத்த போற இடத்துல குரு பூஜையை மட்டும் நடத்தணும், மாத்தி விறகு நடத்துறாதீங்க, அதுதான் தப்பாயிடும். ஏன்னா உங்க கட்சியில குருங்களுக்கு கை வந்த கலை போற இடத்துல வேற பூஜை மாத்தி பண்றது. அதனால இந்த பூஜையிலாவது நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை மட்டும் ப்ராப்பரா பண்ணுங்க, தப்பே கிடையாது. இந்த காணொலி பத்தி உங்களுக்கு மீண்டும் காணொலி நான் சந்திப்பேன். நன்றி.